Hi friends, welcome to Just Try Food. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முருங்கைக்காய் குழம்பு தான். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வச்சா எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இந்த முருங்கைக்காய் குழம்பும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் விசிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ரெசிபிஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு மூணு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா நல்லா அதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாக அதாவது ஒரு முருங்கைக்காயில் பாதி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணிங்க அப்படின்னா உடஞ்சிடும். இந்த மாதிரி பாதி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்கிறப்போ அந்த குழம்பு வந்து முருங்கைக்காயில் வந்து இறங்கிடும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் முருங்கைக்காய் சாப்பிடும்போது. அதனால் ஹாஃபாக முருங்கைக்காய் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் செய்ய தேவையான பொருள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணுங்கள், 1/2 டீஸ்பூனு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி ஆட் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். 10 மினிட்ஸ் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. அடுத்து குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூளை 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 1 டீஸ்பூன் இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். அடுத்தது நம்ம மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரு மீடியம் கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மசாலா நல்லா வேகணும், அதனால் ஒரு கொதி வர வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கால் மூடி தேங்காயில் 2 டீஸ்பூனுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சிட்ருக்க அந்த குழம்புல வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் மிக்சியில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயம் குழம்புக்கு ஆட் பண்ணியாச்சு. மீதி இருக்க ரிமைனிங் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் 1 டீஸ்பூனு, 10 இலை கருவேப்பிலை இலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 பாதியாக நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து நீங்கள் குழம்பில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து முருங்கைக்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த முருங்கைக்காய் எல்லாத்தையுமே வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. அதிகமாக விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருங்கைக்காய் குழஞ்சிடும். ஒரு விசில்லே வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். வாங்க இப்போ விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி குழம்பு ரெடியாகிருக்கு, முருங்கைக்காய் நல்லா குக் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. முருங்கைக்காவும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த குழம்பு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ்வலாக வீட்டில் சாப்பாடு பொங்குற அந்த அரிசியை எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூனு அரிசியை அதில் ஆட் பண்ணிவிட்டு வெறும் பேன்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலே உடனே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் ஈவனாக கிடைக்காது, ஒரு சில அரிசி ரொம்ப குக் ஆகி பிளாக் கலர் ஆகிடும். அதனால் இதை நீங்கள் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரே கலர் லைட் ப்ரௌன் கலர் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள் ஒரு 10-15 மினிட்ஸாவது ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி கலர் கிடைக்க. இப்போ நான் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே உங்களுக்கு லைட்டாக அங்கங்கே ஒயிட் கலரில் அரிசி இருந்தாலும் கரெக்டாக ஈவனான கலரில் கிடச்சிடும். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன்.
அந்த அரிசி பொரி பவுடரை வந்து நான் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூனு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு அதில் பாதி வெங்காயம் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நீங்கள் ஆட் பண்ண வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை அந்த குழம்புல தாளித்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸ்ட் ட்ரை.